அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை ஆவணி மாத அமாவாசை. பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது நம்ம வழிபடுவதற்கு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாட்களில் ஆவணி மாத அமாவாசையில் என்ன சிறப்பு இருக்குது, இந்த நாளில் நம்ம எப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், நம்ம முன்னோர்களுக்கு உரிய இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்மராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கப்படுது. எனவே தான் இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருது. அதுபோன்று இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாளை வரக்கூடிய ஆவணி மாத அமாவாசை தினத்தன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை நாட்களில் தர்ப்பணம், திதி போன்ற சடங்குகளை செய்யலாம். ஆவணி மாத அமாவாசை தினத்தன்னைக்கு காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது குளத்தங்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்ம முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்குவதற்கு முன்பு நம்ம குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப நல்லது. பிறகு இந்த தர்ப்பணம் சடங்கை நன்றாக அமைய தேவர்களின் நாயகனாகிய மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபடுவது இன்னும் நல்லது. அல்லது மானசீகமாக கூட வழிபடலாம். பிறகு நம்மளுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பு எல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விடலாம். பிறகு கருப்பு எல் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானுடைய அருளாசி ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றலாம். பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க அன்றைய தினம் நம்ம வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருந்து வருது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நாம் இது போன்ற முறையில் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்து நம்ம முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் தரித்திர நிலை நீங்கி சுபிட்சம் பெருகும். தங்களுடைய வம்சத்தில் திருமணம் காலதாமதமாக நடக்கக்கூடிய நபர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும். வீண் பண விரயம் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முயற்சிகள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் தான் உண்டாகும். காரிய தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. இதனால தான் முக்கியமாக நம்ம அமாவாசை நாட்களில் இப்படி திதி தர்ப்பணம் கொடுப்பது இவையெல்லாம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் போன்றவற்றையெல்லாம் தர இயலாதவங்க அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் செய்வது இந்த நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனை செய்யலாம். சந்தன குங்குமிடலாம். முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவிடுவது நம்ம குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடுதல், பூஜை செய்தல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்வதற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அல்லது வயதானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆன்மா நம்மளுடைய நலனுக்காகவே நம்ம சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவை நாம் மதிப்பதை காண்பதற்காகத்தான் நாம் அவர்களுக்கு பித்ரு பூஜைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதனால் அவங்களுக்கு நன்மை கிடைப்பதை விட இதை செய்கிறவங்களுக்கு அதிக அளவிலான நன்மை வந்தடையுமா.
நம்ம வீட்டில் பெரியவங்களுடைய படம் அல்லது அவர்களுடைய நினைவாக எதையாவது வைத்து கூட பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக செய்வதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் தடங்கள் இல்லாமல் நடப்பதோடு அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் இருக்கும். இதனால் சிறந்த மாதமாக அந்த அமாவாசையை கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை நாட்களில் புண்ணியத்தலம் என அழைக்கக்கூடிய காசி, ராமேஸ்வரம் போன்ற நதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் நாம் பித்ரு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருது. இந்து சமயங்களில் இழந்த பெரியவர்கள் அல்லது முன்னோர்களுடைய ஆத்மா நம்ம ஆசீர்வதிக்கும். அமாவாசை அன்னைக்கு இதை செய்வதால் நாம் காலாகாலமாக மறுத்து வந்த இந்த பூஜைகளின் சக்திகள் அனைத்துமே நமக்கு இந்த நாளில் நமக்கு பெற்று கொடுக்குன்னு சொல்லலாம். அதே போல் மற்ற தினங்களில் பூஜைகள் செய்ய மறந்தாலும் அமாவாசை அன்னைக்கு செய்வதன் மூலமாக இதனுடைய பலன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே இருப்பது தான் பித்ரு பூமிய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வழியாகத்தான் தர்ப்பணம் அளிக்கப்படுது. இந்த தர்ப்பணம் அளிக்கப்படுகிறத சக்தியானது பூமியின் ஆகர்ஷண மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை சென்றடையுது. காலங்கள் கடப்பதனால நாம செய்து வரக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அனைத்துமே குறைந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இதை எதிர்த்து நம்ம முன்னோர்களுடைய வழிகளை கடைபிடித்து இழந்த மக்களுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகளை இந்த அமாவாசை அன்னைக்கு செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், மனக்கசப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அது போன்ற பூஜைகள் மூலமாக இவை அனைத்தையுமே தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசையுடைய சிறப்புகளை அறிந்து அந்த நாளில் விரதங்களை மேற்கொண்டு இது போன்ற பூஜைகள் செய்வதன் மூலமாக குடும்பம் மற்றும் நமக்கு அடுத்து வரக்கூடிய குடும்பங்கள் அனைத்திற்குமே நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்களும் அவர்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகளும் அடுத்தடுத்து நம்ம தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையை கூட அது காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பாவத்தால் தான் என்ன பாவம் செய்தனும், இதனால தான் இப்படி காரிய தடையாகுது, இப்படி தான் திருமணம் நடக்கலை அப்படின்னு பல விஷயங்கள் உண்டு. அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த அமாவாசை வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது போன்ற அமாவாசை வழிபாடுகளை உங்கள் வீட்டில் மேற்கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் அமாவாசைகளை நாம் நீர்நிலைகளில் சென்று செய்வது தான் இந்த வழிபாடுகளுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு பார்த்தோம். அப்படி நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேயே கூட பெரியவங்களுடைய படத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்து வழிபடுவது மிகவும் நல்லது. குறிப்பாக நாம் அன்றைக்கு காகத்திற்கு உணவு வைத்து வழிபடலாம். அதிலும் குறிப்பாக அன்றைக்கு மாமிச உணவு மட்டும் காகத்துக்கு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த மாமிச உணவுகளை தவிர்த்து நாம் வழிபடுவது இன்னும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கஷ்டங்கள் தீர நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேலே பலன் அளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தை அமாவாசை நாட்களில் செய்வது இன்னும் நல்லது. காரணம், அமாவாசை நாளன்னைக்கு பிரபஞ்சத்தில் பரவி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலும் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம் இவையெல்லாம் ஒரு சர நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய பரிகாரத்தை சீக்கிரமாகவே முழுமையடைய செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா கடன் கரைந்து போக வேண்டும் என்று கல்லுப்பு எப்படி தண்ணீரில் கரைப்பது என்பதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை தினம் அப்படிங்கிறது திருஷ்டி கழிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக தான் சொல்லப்படுது. இதுவே அன்னைக்கு இரவு ஒரு கைப்பிடி கல் உப்பை ஒரு மண் அகல் விளக்கலை வைத்து அந்த கல் உப்பை நம்மளுடைய வீட்டு வடக்கு மூலையில் வைத்து விடலாம். மண் அகல் விளக்கில் தான் இந்த உப்பை வைக்கணும் அப்படின்னு அவசியம். கண்ணாடி தம்ளர் போன்ற பொருட்களில் கூட இதை வைக்கலாம். மேலும் அன்றைக்கு இரவு நம்ம குடுவையில் கல் உப்பை நிரப்பி நம்ம வீட்டு வடக்கு மூலையில் வைத்து விடுவது நல்லது. இந்த அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டில் முறைப்படி முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து முடித்துவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு மதிய நேரமோ அல்லது மாலை நேரமோ நமக்கு எப்போது சௌகரியமாக இருக்கிறதோ அப்போது அந்த வீட்டு விளக்கு வைப்பது முன்பாகவே வடகிழக்கு மூலையில் வைத்திருக்கக்கூடிய உப்பை உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை மனதார வேண்டி முன்னோர்களையும் மனதார வேண்டி கஷ்டமும் கடனும் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய
உப்பு தண்ணீரில் அப்படியே நம்ம அந்த உப்பை கரைக்கணும். வடகிழக்கு மூலையில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தோம் அப்படின்னா ஆத்மார்த்தமான வேண்டுதலை இறைவனிடம் நம்ம வைக்கணும். இப்படி செய்து வரும்போது நம்மளுக்கு எப்படி இந்த உப்பு கரையுதோ அதே போல் கடனும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும், குறிப்பாக நம்ம பெரியவங்களுடைய வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.